Thank you for your time. Today is February 2nd, 2024. And this is Money and Inspiration. ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, இல்லை ஒரு காலேஜில் படிக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க, இல்லை இஃப் யூ ஆர் ஹோம் மேக்கர் ஆர் இஃப் யூ ஆர் இன் வேரியஸ் அதர் ஃபங்க்ஷன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு ஒரு பர்சனுக்கு தயக்கம் வர்றதுக்கு என்ன காரணம்? ஐ பீன் இன் டு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ரெண்டு காலேஜில் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணேன் இந்த வீக்கில் மட்டும், இந்த பாஸ்ட் வீக். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கை பற்றி அதிகமாக பேச வேண்டியது இருந்துச்சு. Not that they are not taking responsibility. ஆனால் ஒருவேளை யாருக்காவது வந்து ஏதாவது ஒரு பிட்ஃபால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனால் அவங்க வந்து இந்த சொல்யூஷன்ஸை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால பேச வேண்டியது இருந்துச்சு. இசை, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் இதை செய்யணும்னு ஆசைப்பட்றோம், இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம கம்பெனியில் இப்படி ஒரு கோல் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. அந்த மாதிரி டைமில் யார் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க பிளேசராக கேட்கும்போது நிறைய வாலண்டியர்ஸ் நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லாமல் அவங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம்? யூ மைட் ஹாவ் பீன் இன் தி சிச்சுவேஷன். ஒரு பொறுப்பு எடுக்கிறதுக்கு ஒரு லைட்டான தயக்கமும் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது எடுக்கிறாங்களா அப்படின்னு அந்த பார்க்குற அந்த டெண்டன்சியும் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஏன் ஏற்படுதுன்ட்டு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? தெர் ஆர் வேரியஸ் அலைன்ட் ரீசன்ஸ் ஃபார் இட். நம்பர் ஒன், ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுக்கிறதுக்கு தயங்கிறதுக்கு மெயின் காரணம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதுக்கான நாலேஜ், ஸ்கில்ஸ் ஆர் வேரியஸ் அதர் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம தயங்கிறதுக்கு மெயின் காரணம் மற்றவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் இட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபெயிலியர், சக்ஸஸ். ஃபெயிலியர் அப்படிங்கிறதுல மூணு முக்கியமான ரீசன்ஸ். அந்த மூணு முக்கியமான ஹைரார்க்கியல் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம், செல்ஃப் டவுட் அண்ட் பாஸ்ட் ஃபெயிலியர். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னம்னா சக்ஸஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்ஃபில்மெண்ட் நம்பர் ஒன் பாக்ஸ், அண்ட் செகண்ட் பாக்ஸ் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், நாட் ஏபிள் டு ஹேண்டில் த ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் எ கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஃபார் டேக்கிங் ஃபியூச்சர் கமிட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது பேசிக்கலாக நம்மளுக்கு வச்சுருக்கிற ஒரு விதமான ஸ்டாண்டர்ட். நம்மளால் இன்னொருத்தருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயம். இந்த ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம், இந்த லேக் ஆஃப் பொட்டென்ஷியல், நம்ம மேலே இருக்கிற செல்ஃப் டவுட், அப்புறம் பாஸ்ட் ஃபெயிலியர்ஸை பற்றின எண்ணங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளே வச்சுருக்கிற சில கோட்பாடுகள். நோபடி ஹேஸ் பீன் ரிமெம்பரிங் ஆல் தேட். ஸோ இந்த மூணு ரீசன்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பர்சன் அவங்களுக்குள்ள செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும்போது கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. சரி, இப்போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறதுக்கான ப்ராப்ளம்ஸ் என்னென்னங்கிறது நம்ம இங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதை விட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட்டான ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம மாறுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் வி ஆர் கோயிங் டு சீ இன் திஸ் வீடியோ ஆன் அ ஃபர்தர் பேசிஸ். The first solution, responsibility எடுக்கிறதுக்கு உங்களையே நீங்கள் வந்துட்டு பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், கனெக்ட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு யுவர் கோல் ஆர் ரிலேட் யுவர் கோல் அலாங் வித் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்குன்னு லைஃப்பில் ஒரு கோல் இருக்குது, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அ ஸ்டூடெண்ட், ப்ரொஃபஷனல் எம்ப்ளாயி, எ பிஸ்னஸ் மேன் ஆர் பிஸ்னஸ் உமன் ஆர் ஸ்டார்ட் அப் ஓனர், ஹூ அவர் யூ ஆர், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்களுடைய கோல் அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் கண்டிப்பாக வச்சுருக்கீங்க. அந்த கோல் கூட நீங்கள் ரிலேட் பண்ண முயற்சி பண்ணுங்க. சரி, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த வேலையை, இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுறதுனால, இந்த டாஸ்க்கை எடுத்து முடிக்கிறதுனால என்னுடைய கோல் எப்படி வந்துட்டு ப்ராக்ரெஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி யூ வில் ஹாவ் டு திங்க், பிகாஸ் தட்ஸ் யுவர் சுப்ரீம் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் நான் சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அப்படி சாதிக்கணும்னு ஆசைப்படும் போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு வந்து ஒரு அட்டகாசமான ஒரு லேடராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக அமைஞ்சது அப்படின்னம்னா அதிலிருந்துட்டு வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கூட இருக்கலாம் அப்படிங்கிற அந்த கனெக்டேஷனில் பார்க்குற தைரியம் அங்கே வேணும். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கனெக்ட் யுவர் கோல் அலாங் வித் த ரெஸ்பான்சிபிலிட்டி. So the second solution is always say to yourself, whatever it takes. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குது, இமேஜின் ட்ராகன்ஸோடைய பாட்டு, whatever it takes அப்படிங்கிறது. அதில் இருக்கிற லிரிக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நர்வ்ஸ் ஜோல்ட்டிங் லிரிக்ஸ் தே ஆர் ஆக்சுவலி. ஸோ whatever it takes அப்படின்னா அந்த ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறனால தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் இருக்கும். ஓகே, என்ன நடந்தாலும் சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, whatever it takes, why don't we put our step forward and give it a try. ஓகே, கிரிட்டிசிசம் பண்ணுறவங்க பண்ணட்டும், கிரிட்டிசிசம் பண்ணுறவங்க அதில் வந்துக்கிட்டு நாலு விதமாக அந்த கிரிட்டிசிசமை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம்.
ஓகே, இந்த வாட் எவர் டேக்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிறதுல சப் டிவிஷனாக நான் நாலு விதமான கிரிட்டிசிசம் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸை இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அசஸ் த கிரிட்டிசிசம் அண்ட் ஆஸ்க் ஃபார் சொல்யூஷன்ஸ். ஒருத்தர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போய் ஐ டு ஐ பார்த்து அவர்கிட்ட வந்துக்கிட்டு நீங்களே கேளுங்க, ஓகே ரைட் சொல்லுங்கள், இப்போ இதுலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், இஃப் யூ கட் சஷன்ஸ் ஸ்பீக் இட் அவுட் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே பேசுறது. மோஸ்ட்லி உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணுற சில பேர் இருக்காங்க, இல்லை உண்மையாண்மையை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசமை கொடுத்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறவங்களும் சில பேர் இருக்காங்க, இல்லை கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. இந்த மூணு வர்க்கத்தில் அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட போய் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேட்கணும், யூ ஹவ் சஜஷன், ஹவ் யூ காட் சஜஷன்ஸ் ஃபார் இட், இது நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போ இன்னும் பெட்டர் எப்படி பண்ணியிருக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் கிரிட்டிசிசம் ஹேண்டில் பண்ணுற முதல் புத்திசாலித்தனமான வழி. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரைட் கான்ஃபன்டேஷன், தி பாக்ஸிங் மெத்தடுன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட்டையோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கோ சொல்லிக் கொடுக்கும்போது ஒரிஜினலாகவே பாக்ஸிங் பேடை கையில் வச்சு பாக்ஸிங் க்ளவுஸ் அவங்ககிட்ட கொடுத்து நான் பஞ்ச் பண்ண சொல்லுவேன், ஸ்ட்ரைட்டாக போங்க, கான்ஃபிடன்ட் பண்ணுங்கள், ஐ டு ஐ கான்ஃபிடன்ட் பண்ணுங்கள், வை ஆர் யூ கிரிட்டிசைசிங் மீ, அண்ட் ஐ நோ தட் யூ மைட் நாட் பி ஹேவிங் குட் சஜஷன்ஸ் பட் ஸ்டில் நீ ஏதோ ஒரு பர்பஸில் பண்ணிகிட்ருக்க, அந்த பர்பஸை பற்றி என்கிட்ட சொல்லு, நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசம் ஹேண்ட்லிங் மெத்தடில் யூ ஆர் ரெஸ்பெக்டிங் த கிரிட்டிசைசர், அவர்கிட்ட ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நீங்கள் அந்த பர்சன் கிட்ட போய் பேசுகிறீங்க. செகண்டில் வந்து ஐ கேனாட் ஹேண்டில் த கிரிட்டிசிசம், ஏன்னா அந்த பர்சனுக்கு ஒர்த்தே இல்லை, டிசர்விங்கான ஒரு பர்சனாகவே இல்லை, அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் வந்துக்கிட்டு என்னுடைய இந்த மெரிட்டை வந்துட்டு டைல்யூட் பண்ண நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ட் பண்ணலாம். பட் யூனோ மேக் இட் அஸ் அ லாஸ்ட் ஆப்ஷன் ஆல்வேஸ், அது பல இடங்களில் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் வந்து சில இடங்களில் இதை என் லைஃப்பில் பண்ணி நான் சக்ஸஸ் எடுத்திருக்கேன், அதனால தான் இது என்னோடய வீடியோ, என்னுடைய சொல்யூஷன்ஸ், நோ பாரோட் என்டிட்டிஸ் ஹியர், அதனால தான் நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் திஸ் வில் கம் ஹேண்டி, இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் அட் டைம்ஸ். ஓகே, தேர்ட் கிரிட்டிசிசம் ஹேண்ட்லிங் மெத்தட் என்னன்னு சொல்லி கேட்டால், ஆஸ்கிங் யுவர் செல்ஸ் த குவஸ்டன், ஒருவேளை உண்மையிலேயே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு, பிரேக், டேக் அ பாஸ், க்ளோஸ் யூர் ஐஸ் அண்ட் ரீட்ரை அண்ட் ரீகலெக்ட் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் சி இஃப் தேர் ஆர் எனி கிரே ஏரியாஸ். சொல்கிறது கரெக்ட் தானோ, வாஸ்தவம் தான், ஒருவேளை நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமோ, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அப்படிங்கிறது. திஸ் இஸ் வெரி வெரி ஹெல்த்தி. இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை எக்ஸ்பெடிஷன் பண்ணுறீங்கிறது மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. So you have to think if you have got any gray areas which have to be turned into green areas. Gray areas, green areas அப்படினா நீங்க கண்டுக்காம நீங்க கவனக்குறைவால் நீங்கள் விட்டுட்ட விஷயங்களை நம்ம இந்த இடத்துல கிரே ஏரியாஸ் அப்படிங்கிறோம். அதில் நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டு அதை ஒர்க் அவுட் பண்ண முயற்சி பண்ணி அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் கன்வெர்டட் இன் டு அ க்ரீன் ஏரியா. ஸோ யூ கோட் லுக் ஃபார் த க்ரே ஏரியாஸ். சீரியஸாகவே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் இந்த இடத்துல நீங்கள் பண்ணணும். கிரிட்டிசிசம் ஹேண்ட்லிங் மெத்தட் நம்பர் 4, க்ளோஸ் யுவர் இயர்ஸ் அண்ட் கீப் மூவிங் ஃபார்வர்ட் லைக் அ டெட் ஃப்ராக், பிகாஸ் யூ த பர்சன் டஸ் நாட் மேட்டர், த கிரிட்டிசிசம் வேர்ட்ஸ் டோன்ட் மேட்டர், அண்ட் தி பர்சன் டு ஹூம் தட் பர்டிகுலர் பர்சன் இஸ் கிரிட்டிசைசிங், யாருக்கிட்ட உங்களை பற்றி அவங்க இந்த கிரிட்டிசிசம்லாம் பேசிட்டு உங்களை ஹர்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ, தட் இஸ் ஆல்சோ எ கண்டென்ட் தட் டஸ் நாட் மேட்டர். அப்படிங்கிற பட்சத்தில் கீப் மூவிங் ஆன், கீப் ஃபார்வர்ட், க்ளோஸ் யுவர் இயர்ஸ் அண்ட் கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ இதில் நான் சொன்ன இந்த நாலு சொல்யூஷன்ஸில் ஃபர்ஸ்ட் சொல்யூஷனும் ஃபோர்த்து சொல்யூஷனும் வாட் எவர் இட் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி, நீ கிரிட்டிசம் பண்ணிட்டேரு, வாட் எவர் இட் டேக்ஸ் ஐ வில் ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இயர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறீங்க. நீ கிரிட்டிசிசம் பண்ணியிருக்க, அதுலேருந்து நான் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நியாயமாக யோசிக்கிறேன், சொல், உன்னுடைய சஜஷன்ஸை சொல்லு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மெத்தட். இது ரெண்டு வாட் எவர் இட் டேக்ஸ். செகண்ட் அண்ட் தேர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா, தேர்டு வந்துட்டு ஒரு சைலண்ட் மெக்கானிசம், செகண்ட் இட்ஸ் மோர் பப்ளிக் அண்ட் இட் இஸ் மோர் அவுட்ரேஜியஸ். நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது. பட் அகேன் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன், ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் இதுக்கு ஏற்ற மாதிரி நுவான்சஸ் மாறும், அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்து நீங்கள் பயப்படுறதுக்கு மெயின் காரணம் கிரிட்டிசிசம். அந்த கிரிட்டிசிசமை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த நாலு மெத்தட்ஸை யூஸ் பண்ணி வாட் எவர் இட் டேக்ஸ் அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. The third solution that I am giving for taking responsibility is push yourself first and chart out the plans next. முதல்ல வாலண்டியராக உங்களை புஷ் பண்ணிடுங்க. விவேகானந்தர் சொன்ன மாதிரி பொறுப்புகள் எல்லாத்தையும் உன் ஷோல்டரில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, பொறுப்புகள் அத்தனையும் உன் ஷோல்டரில் எடுத்து பண்ணுங்கிற அந்த இதிகாச லைன், அந்த 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 ஸ்டேட்மெண்ட் பை தி எபிக் லிவிங் பர்சனாலிட்டி
என்னை பொறுத்தவரைக்கும் விவேகானந்தர் இன்னும் உயிரோடு இருக்கார் ஒவ்வொரு யங்ஸ்டருடைய ஹார்ட்லையும். ஸோ சச் அன் எபிக் லிவிங் பர்சனாலிட்டி ஹேஸ் ஆல்வேஸ் said to take all the responsibility. முதல்ல வாலண்டியரா போய் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப் அண்ட் கெட் இன் டு இட், ஜம்ப் இன் டு இட், புட் புல் யுவர் ஸ்லீவ்ஸ் அப், கெட் இன் டு தட் அண்ட் தென் சார்ட் அவுட் தி பிளான். முதல்ல எடுத்துக்கோங்க, அப்புறம் அதை பார்த்து ஓகே இனி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுக்கிறதுக்கு நீங்கள் யூ ஹாவ் டு புஷ் யுவர் செல்ஃப். அந்த தைரியம் அந்த வில் பவர் நம்மகிட்ட இல்லை. பட் அகெயின் திஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். பட் நம்ம மோஸ்ட்லி அப்படி வாலண்டியராக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம நிறைய கற்றுக்குவோம். ஓகே ரைட். ஸோ வி கேன் லேர்ன் பிளென்டி ஆஃப் திங்ஸ் பை வர்ச்சு ஆஃப் புஷிங் ஆர் செல்ஸ் வாலண்டரிலி அண்ட் டேக்கிங் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதுக்கப்புறம் வழிகள் ஆட்டோமேட்டிக்காக பிறக்கும். ஒரு காருடைய ஹெட்லைட் வந்து 250 meters மட்டும்தான் லைட் அடிக்கும். ஒரு ஃபாரஸ்ட்டில் நீங்கள் போகும்போது 251 அடுத்த 500th meter அப்படிங்கிறது அந்த 250th meter நீங்கள் போனீங்கன்னா தான் சாத்தியம். பட் யுவர் கண்ட்ரோல் இஸ் ஒன்லி டு த லோக்கஸ் ஆஃப் 250 meters ஆன் விச் த ஹெட்லைட் இஸ் இலுமினேட்டிங் த லைட் ரைட். ஸோ அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக அன்ஃபோல்ட் ஆகும். நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்த பிறகு அன்ஃபோல்ட் ஆகும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்கள் மிஸ்ரபலாக ஃபெயில் கூட ஆகுங்க, தப்பே இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஓகே ரைட். அதுக்கு பதிலாக அப்படியே அமைதியாக வந்துட்டு டார்மெண்ட்டாக உட்காந்துட்டு மற்றவன் போவானா இவன் போவானா அவன் போவானான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் நீங்கள் படித்த படிப்புக்கு, உங்களை பற்றி நீங்கள் வச்சுருக்கிற உயர்ந்த எண்ணத்துக்கு, உங்கள் செல்ஃப் எஸ்டீமுக்கு இதுக்கெல்லாம் எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் போயிடும். ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி புஷிங் யுவர் செல்ஃப் அண்ட் மேக்கிங் த பிளான்ஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆக்டிவிட்டியை பண்ண பண்ண அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் பிகம்ஸ் யுவர் ஹேபிட். ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து நீங்கள் இன்னும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான லீடராக வர்றதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அடுத்த சொல்யூஷன், கலெக்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த நாலேஜ் ஆன் தட் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து இதுக்கு யார் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம தயங்குறதுக்கு மெயின் காரணம் அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமான ஃபேக்ட்ஸ் நம்மக்கிட்ட அதிகமாக இல்லை, அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமான நாலேஜ் நம்மக்கிட்ட அதிகமாக இல்லை. அந்த ரீசனுக்காக தான் பயந்துகிட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் பேக்வேர்ட் ஆகிடுறோம். அந்த ப்ராஜெக்டை சொல்லி இப்படி தான் பண்ணணும், இதுக்கு நிறைய அலைச்சல் இருக்குது, நிறைய பேர் போய் நீங்கள் போய் பார்த்து பேசணும், நிறையா கொஞ்சம் மெனக்கடணும், கொஞ்சம் ரிப்போர்ட் ரைட்டிங் நிறையா இருக்குது, உங்களுக்கு நாங்கள் டீம்ஸ் கொடுக்குறோம், ஆளுகளை தரோம், உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், ரிசோர்ஸஸ் கொடுக்குறோம், ஃபாஸ்ட் இன்டர்நெட் கொடுக்குறோம், எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும், ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கும்போது அப்படியே அவங்க சொல்ல 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 லிஸ்ட் பை லிஸ்ட் பை லிஸ்ட் பை லிஸ்ட் அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்கு அப்படியே மலப்பாக இருக்குது. ஏன் அந்த ஒரு விதமான ஷாக்கிங் ஷெல் ஷாக்கிங் ஃபீலிங் வருதுன்னு சொல்லி கேட்டால், யூஆர் நாட் வித் ஃபுல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். அதில் நாலேஜ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிறதும் சில ஃபேக்ட்ஸை வந்துட்டு இன்னும் நீங்கள் கேதர் பண்ணாமல் இருக்கிறதுனால ஒரு ஆப்ளிக் ஸ்டேட்டில் ஒரு டார்க்னஸ் இருக்கும்போது அந்த டார்க்னஸ் பயத்தை கொடுக்க தான் செய்யும். மேபி யூ கேன் கோ அண்ட் டாக் டு த சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற அந்த பர்சன் கிட்ட போய் வை டோன்ட் கிவ் மீ சம் டைம், I'll work and I'll come back to you with an answer. அப்படின்னு சொன்னால் அவங்க மாட்டேன்னு ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. டேக் யூர் டைம், கலெக்ட் த ஃபேக்ட்ஸ், எக்ஸ்ப்ளோர் த நாலேஜ். உங்கள் ரியல் லிமிட்ஸ், உங்களுடைய செல்ஃப் இம்போஸ்ட் லிமிட்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ரியல் லிமிட்ஸ் அண்ட் செல்ஃப் இம்போஸ்ட் லிமிட்ஸ்னு ரெண்டு இருக்குது. இப்போ ரியல் லிமிட்னா என்னன்னு சொல்லி கேட்டால், அது எக்ஸாம்பிள், 45 இருக்கிற ஒரு ஆள் வந்து 100 meter டேஷை வெறும் 12 seconds, 30 seconds முடிப்பார் அப்படின்னா அது அவரால் முடியாது. அவர் வேணால் சூப்பர் ஹீரோ மாதிரி நினச்சிக்கிட்டு நான் பண்ணுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லலாம், பட் தட்ஸ் அ ரியல் லிமிட் ஃபார் தட் 45-year-old man. செல்ஃப் இம்போஸ் லிமிட்டோடைய கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி கேட்டால், அதே 12-13 seconds வந்துட்டு 100 meter டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரிண்டராக இருந்தும் இப்போ என்னால் முடியாது அப்படின்னு ஒரு 22 பையன் சொன்னான், அது அவன் அவனுக்கு போட்டுக்கிட்ட லிமிட். நம்ம எல்லாருமே இந்த ரியல் லிமிட்ஸை புரிஞ்சுருக்கோம். அதே சமயத்தில் நாம் செல்ஃப் இம்போஸ் லிமிட்ஸ் அப்படிங்கிறத என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கோம். அந்த செல்ஃப் இம்போஸ் லிமிட்ஸ் எல்லாத்தையுமே அடித்து நம்ம உடைக்கணும். தட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரியல் லிமிட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம கட்டுப்படணும். ரியல் லிமிட்ஸை தாண்டி என்னால் செய்ய முடியும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு அப்பியர் அஸ் அ ஜோக்கர். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடைய ரியல் லிமிட்ஸுக்குள்ளே உட்பட்டதா. நிறைய அலையணும், ட்ராவல்லாம் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு மட்டுமே நீங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு சே 650 kilometers, 750 kilometers பக்கம் நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு ஒரு மிடில் ஏஜ் மேன் இல்லை க்ளோஸ் டு 50 அப்படிங்கிறவர் அதை எடுக்காமல் இருக்கிறதுனால அது பிகாஸ் ஹி ஹஸ் காட் த ரியல் லிமிட்ஸ். பிகாஸ் அந்த ஏஜில் இருக்கிற ஒரு பர்சன் வந்துக்கிட்டு 650-700 kilometers ஒரு மாதம் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஆனால் இல்லை என்னால் முடியும்,
நான் அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அங்கே கதையே வேற. அவருக்கு அது ஒரு ரியல் லிமிட்டே இல்லை. அப்போ அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலாம். ஓகே ரைட். ஸோ நான் இந்த இதில் அவங்க சைடு தான் சேர்றேன். தேர் அசம்ஷன் இஸ் ரைட். பட் 25 வயசில் இருக்கிற ஒருத்தன் வந்துட்டா இதெல்லாம் ஆகாதுங்க. அவங்க அவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாம் போகிறது, வேலையும் நடக்கணும், கம்பெனியில் பெரிய லெவலில் பர்க்ஸ் கிடைக்கணும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும். ஆனால் இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் அவர் எடுத்துக்க மாட்டான். அது செல்ஃப் இம்போஸ் லிமிட் அண்ட் தட்ஸ் ஃபூலிஷ்னஸ். என்றைக்காவது ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த செல்ஃப் இம்போஸ் லிமிட்னால நீங்கள் தட்டி கழிச்சிருந்தீங்கன்னா யூ மேட் அ பிக் மிஸ்டேக். அண்ட் அது உங்களுக்கே நீங்கள் செஞ்சுக்கிட்டு துரோகம் இல்லை சார். இப்போ நீங்கள் சொன்ன பிறகு புரியுது, இந்த ரியல் லிமிட்ஸ் அப்படிங்கிறத வச்சு நான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியை வேண்டாம்னு பாய்காட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது நியாயம். ஐம் ஆன் யுவர் சைட். ஸோ கலெக்ட் த ஃபேக்ட்ஸ், எக்ஸ்ப்ளோர் த நாலேஜ், சி இஃப் இட் இஸ் இன் த ரியல் லிமிட் ஆர் யூ ஹவ் காட் யுவர் ஓன் செல்ஃப் இம்போஸ் லிமிட். செல்ஃப் இம்போஸ் லிமிட்டாக இருந்தால் பேட் அண்ட் டேப் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் டோன்ட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ரியல் லிமிட்டாக இருந்தால் யோசிங்க. மை லாஸ்ட் சொல்யூஷன் ஃபார் being an ace responsibility taker is na mind exercise illama endha video mudikka matten ungalkum theriyum la synthetic visualization method and the responsibility ah sollum bolude kanna moodi adha keka keka adha patti neenga padika padika illa oru message avanga ungalku oru mail anichirundanga na andha maila padika padika you will have to create a synthetic visualization that you have already done that. அதுக்கு உண்டான ஃபிசிக்கல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி, எமோஷனல் எனர்ஜி அண்ட் டெக்னிக்கல் எனர்ஜி, இது நாலுமே உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி அதை நீங்கள் முடிச்சிட்ட மாதிரி உங்கள் மைண்டில் ஆல்ரெடி பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்க்கும்போது யூஆர் ஃபீலிங் மச் கான்ஃபிடென்ட் அண்ட் யூ வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் என்னென்ன இங்கே இந்த பிக்சராக பார்த்தீங்களோ அது எல்லாமே அந்த இடத்துல நடக்கும். ஸோ வை டோன்ட் யூ டேக் தீஸ் ஸ்டெப்ஸ்? இன்னும் நிறைய நம்மளால் பேச முடியும், ஆனால் ஷார்ட் சங்க் ஆஃப் சொல்யூஷன்ஸாக நான் இதை கொடுத்துருக்கேன். இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஓவரால் வியூவில் வச்சு பார்க்கும்போது நீங்கள் உங்களை செல்ஃப் அனலைஸ் நிறையா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுங்க, உங்கள் ஒர்த்தை ப்ரூவ் பண்ணுங்கள், வேல்யூபிள் பர்சனாக நீங்கள் மாறுங்க. தெர் ஆர் டூ செக்டார்ஸ் ஆஃப் பீப்புள், பீப்புள் தட் ஆர் ஆல்வேஸ் அவைலபிள் அண்ட் பீப்புள் தட் ஆர் ஆல்வேஸ் வேல்யூபிள். அவைலபிள் அப்படிங்கிறது 365 நாளும் 24x7 அப்படிங்கிற டைம் ஸ்பேனுக்கு எப்போ கூப்பிட்டாலும் எந்த வேலையை வேணாலும் செய்யறது. பட் வேல்யூபிளான பீப்புள் என்னன்னு சொல்லி கேட்டால் அவங்களுடைய ஒர்த், அவங்களுடைய வேல்யூங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்தந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்மளால் எடுக்க முடியும், இதை எடுக்க முடியாதுன்ட்டு இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரியல் லிமிட்டை புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அவைலபிளாக இருக்கிறத விட வேல்யூபிளாக இருக்கிறது முக்கியம். ஆனால் அந்த வேல்யூபிளுங்கிற ஸ்டேட்டுக்கு நீங்கள் எப்போ வர முடியும்? இவர் ஐயோ அவர்கிட்ட இந்தந்த விஷயங்கள் இருக்குது, இந்தந்த விஷயம் இருக்குது, இவ்வளோ டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது, இவ்வளோ க்ரானிக்கல்ஸ் இருக்குன்ட்டு உங்களை பார்த்து மற்றவங்க சொல்கிறது எப்போ? Only when you have taken a lot of responsibilities and only when you have taken a lot of victories in those responsibilities, right? ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸே எடுக்காமல் நான் வேல்யூபிள் அப்படின்ட்டு இருந்தால் கிணத்து தவிர மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து தான் இருக்கணும். ஸோ டேக் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுக்கு யூ ஹாவ் டு பி அவைலபிள் ரைட் அண்ட் தென் பிகம் வேல்யூபிள் லேட்டர். திங்க் ஆஃப் தி சொல்யூஷன்ஸ், உடனடியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகே அண்ட் பிகம் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன். And you should always be the person who that particular top management counts on. Family la, personal situation la, professional situation la, ellathilume responsibility edukkuradhukku ipo naan sonnadhu dhaan vali muraiga. Try pani paarga. Thank you so much. This is Manina Sundaresan, resting the case. Until I meet you with the next video, never stoop down to any form of negativity. Always expect only great things, not only in 2024 but also in the years to come, and live strong. Okay? Life is very easy. Don't make it tough. Jai Hind.